ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ்டப். இன்றைக்கி நம்ம சேனல் இந்த மந்த் செப்டம்பரில் என்னென்ன கெத்தான நம்ம தமிழ் டப்டான மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருந்ததோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துலாம். அண்ட் இன்றைக்கி சொல்ல இந்த மூவிஸ் எல்லாத்தையும் இன்கேஸ் நீங்கள் பார்க்காம இருந்தால் டெஃபினட்டாக நம்பி பார்க்கலாம். வாங்க டேட்டா நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மந்த் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம த லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட சீரீஸ் த ரிங்ஸ் ஆஃப் பவரோட தான் ஆரம்பிச்சிருக்காங்க. வித் ஐஎம்டிபிலையும் 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் டோட்டலாக 6 எபிசோட்ஸோட அவைலபிளாக இருக்குது. இன்னும் 2 எபிசோட் தான் மிச்சம் மீறி இருக்குது. ஏன்னா டோட்டலாக நம்ம சீசன் 1ல 8 எபிசோடோட தான் கிரியேட் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் லைக் என்ன பர்சனலாக கேட்டிங் வச்சு ஆஸ் அ ஸ்டோரி வைஸ் அவங்க பொறுமையாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் ஆட்டோ பயங்கரமாக ரஷ் பண்ணாமல் அவங்க பாட்டுன்னு அந்த ஸ்டோரியை ரொம்ப லைக் என்ன சொல்வது அந்த எலாபரேட் வேர்ஷனாக வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஷுவலைஸ் படத்தில் நிறையவே இருக்குது. ஸோ படம் ஃபுல்லாகவே ஆஸ் எ ஸ்லோ ட்ராமா. அண்ட் இன்னும் அந்த அட்வென்ச்சர் கான்செப்டோடு தான் வந்து கிரியேட் பண்ணி தான் இருக்காங்க. இன்னும் நம்ம எதிர்பார்க்குற அந்த வார் சீன்ஸ் ப்ளஸ் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷனோடு இன்னும் காமிக்கல. ஸோ அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மிச்சமீதி லைக் இன்கேஸ் நீங்கள் லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட ஃபேன்ஸ் ஆனீங்க உங்களுக்கே தெரியும், என்டையர் ஃபர்ஸ்ட் பார்ட் மூவியே ஃபுல் ட்ராமாவாக தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆக்ஷன் எல்லாமே அந்த கடைசி தேர்ட் பார்ட்டில் தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ சீசன் 1 மேபி ஆஸ் அ இன்ட்ரொடக்ஷன் வைஸ் இந்த யூனிவர்ஸ் பற்றி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் போ அப்கமிங் சீசனில் டெஃபினட்டாக நம்ம வார் சீன்ஸோட பார்க்க தான் போகிறோம். அனிக்ஸ் நம்ம டிஸ்னி ப்ளஸில் நம்ம தார் லவ் அண்ட் தண்டர் மூவி கூட ரிலீஸ் ஆயிருந்தது இந்த மந்தில் தான். அண்ட் ஐஎம்டிபிலையும் இது 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ பர்சனலாக என்ன கேட்டிங்னு வச்சேன், ஆஸ் எ நானும் மார்வல் ஃபேன் தான், நிறைய மூவிஸ் மார்வலில் பார்த்துருக்கோம். ஆனால் பர்சனலாக லைக் இப்போ ரீசெண்டாக வந்த எல்லா மார்வல் மூவிஸ் ஆஸ் அந்த குவாலிட்டி வைஸ் அவங்க அவ்வளோ டாப்பாக வரலை. அண்ட் மெயினாகவே நம்ம தார் 4 மூவி சொல்லணும்னா தார் 3 கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வீக்காக தான் இருந்திருக்கு. தார் 3 ராக்னாரோக் ஃபன்னாக இருக்கும், அதே டைம் நல்ல கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சில மாதம் இருந்திருக்கு. அண்ட் தார் 4 என்டையர் மூவியே பார்க்கும்போது கொஞ்சம் ப்ளூபர் ஆட்டமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா லைக் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நம்ம வச்சுருப்போம் தார் மூவி அந்த லெவலில் இருக்கணும்னு, அது கொஞ்சம் அப்படிலாம் இல்லாமல் பார்க்கும்போது இனிஷியல் ஸ்டேட்டில் கொஞ்சம் இருந்தது. அண்ட் இப்போது அதை பற்றி திருப்பியும் ரீகால் லைக் யோசிக்கும் போது படத்தில் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லையே அப்படி தான் எனக்கு தோணுது. மெயினாக படத்தில் ஒரே ஒரு நல்ல விஷயம் நம்ம கிறிஸ்டியன் பேல் ஆஸ் எ காட். அண்ட் அங்கங்கே அவரோட அந்த சென்டிமெண்ட் சீன்ஸோட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கு. மிச்ச மீதி வைஸ் லைக் ஒரு நார்மல் ஆவரேஜான மூவியாக தான் மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் நம்ம த ரவுண்ட் அப் மூவி கூட ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் நம்ம அமேசான் ப்ரைம் வீடியோஸில் தான். அண்ட் ஐஎம்டிபிலையும் 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ரவுண்ட் அப் மூவி நீங்கள் பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம டெஃபினட்ல அவுட்லாஸ் மூவி நீங்கள் பார்த்துருக்கணும். ஏன்னா அவுட்லாஸோட செகண்ட் பார்ட் தான் இந்த த ரவுண்ட் அப். அண்ட் மெயின் படத்தோட ஹீரோவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் அவர் தான் நம்ம மடாங் சியோக் தான். ஸோ அவரோட நார்மலாகவே எல்லா மூவிஸ் மெயினாக ஒரு கொரியன் மூவிஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அண்ட் பை த இப்போது இந்த படத்தில் அகெயின் அவர் ஆஸ் அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பயங்கர நடிச்சிருப்பார். ஒரு கில்லர் இருக்கார், அவர் தேர்ற தான் என்டையர் படத்தோட ஸ்டோரி. அண்ட் மெயினாக படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ்லேருந்து கொரியன்னாலே வந்து அந்த ரியலிஸ்டிக்கை கொண்டு வந்துருவாங்க. அண்ட் மெயினாக இது வேறு ட்ரூ ஸ்டோரியாக, அதனால கிட்டத்தட்ட லைக் ஒரு நார்மலாக இதுதான் உண்மையாக நடந்திருக்கு. அண்ட் அதை தான் அப்படியே படத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டோரி வைஸ் கூட நல்லபடியாக தான் இருக்குது. டெஃபினட்டாக இன்கேஸ் நல்ல ஒரு கொரியன் தமிழ் டப்டான மூவி பார்க்கணும்னா டெஃபினட்டாக இந்த படத்தை பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி த அவுட்லாஸ் 1 அதை மிஸ் பண்ணுறாதீங்க. பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மூவி இப்போ தான் ரீசன் நம்ம தமிழ் டப் இந்த மந்த் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரெட்ரிபியூஷன் சொல்லி 2006 இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஐஎம்டிபிலையும் 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் நம்ம எம்எக்ஸ்என் லைன்ஸ் கேட் பிளே ஆப்பில் தான் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட என்ன கான்செப்ட் அண்ட் ஸ்டோரி ப்ளஸ் இந்த படத்தை இந்த மந்தில் இன்கேஸ் நீங்கள் பார்க்காம இருந்தால் பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சுன்னு, ஆக்சுவலாக ஒரு ஹாரரான மூவி தான். நிறைய மர்டர்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ ஒரு டிடெக்டிவாக இருப்பார். அண்ட் அவர் இந்த கேஸை சால்வ் பண்ணும்போது அவருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லைக் அதான் இந்த படத்தோட ஒரு ஹாரரான கான்செப்ட், சில பேங்கல் விஷன்ஸ் எல்லாம் தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த கேஸை சால்வ் பண்ணும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த மர்டர் பண்ணியிருக்க மாதிரி ஒரு கான்செப்டோட கிரியேட் வருவாங்க. ஸோ உண்மையாக இவர் பண்ணியிருக்காரா இல்லை அங்கே என்ன நடக்குது அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் எ ட்விஸ்ட் டேர்ன்ஸ் ப்ளஸ் அந்த டைமில் வந்ததோட அந்த விஷன்ஸோட நீங்கள் படத்தை பார்க்கலாம். அண்ட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, லைக் நார்மலாக தான் இருக்குது ஆனால் நல்லபடியாக தான் இருக்குது. மேபி அந்த டைமில் பார்த்துருந்தா ஒரு வாவ் மூமெண்ட்டே கிரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொரியன் மூவி நம்ம மிட் நைட்னு சொல்லிட்டு இந்த படம் 2021 தான் ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனால் இப்போ தான் இந்த படம் நம்ம தமிழ் டப்பில் பண்ணி என்கிட்ட அமேசான் ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஎம்டிபிலையும் 6.4. அண்ட் இந்த படத்தை என்ன பார்த்தீங்கன்னா த்ரில்லர் சைக்கோ கில்லரான ஒரு கான்செப்டான மூவி தான்.
ஸோ படத்தில் ஒரு சைக்கோ கில்லர் நிறைய மர்டர்லாம் பண்ணிகிட்ருப்பார் அண்ட் இதை வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துருவாங்க அண்ட் இதுக்கப்புறமா இந்த சைக்கோ கில்லர்லேருந்து எப்படிலாம் தப்பிக்கிறாங்க அதான் நீங்கள் இந்த படத்தை பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்ன போலீஸ்கிட்ட மாட்டி விட்டு அந்த சைக்கோ கில்லர் அப்படி ஜெயிலில் போட்டுருவாங்க, ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே. ஏன்னா இவர் பயங்கர க்ரியேட்டிவான ஒரு சைக்கோ கில்லராக, ஸோ ஆல்மோஸ்ட் எப்படிலாம் தப்பிக்க முடியுமோ அதெல்லாத்தையும் லைக் எல்லாருமே பார்த்துப்பார். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் வந்து ஆக்சுவலாக அப்படியே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பார்க்குறது. அதே தான் இந்த கொரியன் மூவிஸ்னாலே அதான் அந்த ரியலிஸ்டிசம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, கிட்டத்தட்ட அது எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க. அகெயின் இந்த படம் நம்ம தமிழ் டபுளியும் இருக்குது அண்டு கொரியன் லவர்ஸ் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தையும் பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த பர்னிங் சீன் மூவி 2021 ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனால் இந்த படம் இப்போ தான் நம்ம தமிழ் டப் பண்ணி என்டையர் அமேசான் ப்ரைம் வீடியோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஎம்டிபிள்யூ 6.3. அண்ட் அகெயின் இந்த படம் கிட்டத்தட்ட லைக் நேச்சர் டிசாஸ்டர் கேட்டகரியான மூவி தான். ஆயில் ரிக்னு இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்துடும் அண்ட் இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ மாட்டிப்பார், ஹீரோயினும் வந்து லைக் அந்த இடத்துல இருப்பாங்க அண்ட் அவங்க போய் இப்போ எப்படி நம்ம ஹீரோவை காப்பாற்ற போகிறாங்களா இல்லையா அதை வந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அகெயின் இந்த மாதிரி லைக் கிட்டத்தட்ட நம்ம இந்த டீப் வாட்டர் ஹாரிசோன் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான், ஆனால் இந்த படத்தை கொஞ்சம் இந்த லவ் எஃபெக்ட் வைஸாகவும் ப்ளஸ் ஹீரோயின் வந்து காப்பாற்றுற மாதிரியும் நாங்கள் ஒய்ஃப் வேறையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறைய ரியல் இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு, ஆனால் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி ட்ரூ ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த படத்தை ஆஸ் ஏ என்டர்டெயின்மெண்ட் வைஸாகவும் நல்லபடியாக தான் எடுத்திருக்காங்க. விஷன் லைக் அதை பார்க்கும்போது விஷுவலாக எப்படி இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அண்டு லைக் பார்க்கலாம், இந்த மாதிரி ஏதோ மூவி இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதீனான்னு சொல்லிட்டு மூவி என்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் படத்துக்கு ஐஎம்டிபிள்யூ 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ வேர்ல்ட் வைட் ஃபுல்லாக இப்போ தான் ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் அட் த டைமில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ஆகிடும் நம்ம தமிழ் டபுள்யூ பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா, நல்ல விஷயம். ஸோ ஆக்சுவலாக ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உண்மையாக ஒன்று நடந்திருக்கு. ஸோ அங்கே எல்லாம் பப்ளிக் எப்படி கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்திருக்காங்க அண்ட் இது உள்ளே உண்மையாக என்ன ஒரு பொலிட்டிக்கலாக நடந்திருக்கு அதெல்லாமே இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தை ஆஸ் எ சினிமேட்டிக் விஷன் வைஸ் பார்க்கும்போது நல்லபடியாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அந்த டார்க்கான டோன் தான் ஃபுல் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நிறைய இடத்துல லைக் விஷயம் அப்படியே டப்பு டப்புன்னு மாறிடும் அண்ட் அந்த மாதிரி உண்மையாக அது நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதை தான் வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்களா, ஸோ இல்லை எவ்வளோ உண்மையெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் ஆஸ் எ என்டர்டெயின்மெண்ட் வைஸ் நம்ம படத்தை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்திருக்கு. அண்டு ப்ளஸ் நீங்கள் இந்த படத்தை இன்னும் நீங்கள் பார்க்காமல் தான் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேமர் ஒரு என்டையர் சீரீஸ் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம தமிழ் டப் பண்ணியில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வித் டோட்டல் 10 எபிசோட்ஸோட அண்ட் ஐஎம்டிபிள்யூ 8.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சைக்கோ கில்லர் பற்றி தான் அண்ட் இது வந்து என்டையர் ட்ரூ ஈவெண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்கே சொல்லிக்கிறேன், என்டையர் ஒரு ஸ்லோ கேட்டகரியான சீரீஸ் தான். ஸோ பொறுமை அண்ட் மெயினாக ட்ராமா இந்த மாதிரி பார்க்குற ஆளாக இருந்தால் இந்த சீரீஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேர் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியிருக்காங்க ஏன்னா அவ்வளோ பொறுமை தாங்க முடியலவங்களால. ஸோ அதனால் அதனால் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ப்யூர் ட்ராமா வைஸ் அண்ட் ட்ரூ இன்சிடெண்ட்டை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இந்த எடுத்திருக்காங்க ட்ராமாவை. ஸோ என்ன பர்சனாக கேட்டாலும் 10 எபிசோட்ஸ் இல்லாமல் இந்த 6-7 முடிச்சிருக்கலாம். இருந்தாலும் அவங்க எடுத்திருக்காங்க நல்லா கொஞ்சம் இழுத்து. அண்ட் மெயின் கான்செப்டே பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ கில்லர் இந்த 80s அண்ட் 90s டைமில் எக்கச்சக்கமான மர்டர் பண்ணியிருக்காரு. இவர் பண்ணதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் ப்ளஸ் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் வாழ்க்கை எப்படிலாம் வீணாயிருக்கு அதெல்லாத்தையும் வந்து இந்த சீரீஸில் காமிச்சிருக்காங்க. அகெயின் அந்த சைக்கோ கில்லரை பற்றி தெரிஞ்சிக்கணும் அந்த மாதிரி ஆசை இருந்தால் இந்த சீரீஸை தாராளமாக நீங்கள் நம்பி பார்க்கலாம். ஆஸ் எ விஷன் லைக் விஷுவல் வைஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்கு. அனெக்ஸ் நம்ம தாய் கேவ் ரெஸ்கியூன்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு சீரீஸ் தான் வித் டோட்டல் 6 எபிசோட்ஸோட பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. அண்ட் இது கூட என்டையர் நம்ம நெட்ஃப்ளிக்ஸை தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வித் ஐஎம்டி 7.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ் என்ன கான்செப்ட் லைக் நம்ம தாய்லாண்டில் உண்மையாக ஒரு இன்சிடென்ட் நடந்தது பார்த்தீங்களா அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி சீரீஸ் வைஸாக கொண்டு வந்திருக்காங்க. இதே கான்செப்ட் தான் இப்போது கொஞ்சம் முன்னாடி நம்ம அமேசான் ப்ரைம் வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூவியாக ரிலீஸ் ஆயிருந்தது 13 லைவ்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதே இன்சிடென்ட் அதே தான் அவங்க மூவியாக இருந்தாங்க அண்ட் இப்போது நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா அது அதே ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் எலாங்கேட்டடாகவும் கொஞ்சம் வேறு பெர்ஸ்பெக்டிவ் வியூவாகவும் காமிச்சிருக்காங்க. ஆனால் இது என்டையர் ட்ரூ ஈவெண்ட்டு. ஸோ உண்மையாக நடந்திருக்கு வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்டான ஒரு ரெஸ்கியூ அண்ட் இதெல்லாம் லைக் டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்காகவே இந்த சீரீஸை மிஸ் பண்ணுறாதீங்க. தமிழ் டப் கூட நல்லபடியாக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக எல்ஓயூன்னு சொல்லிட்டு லூன்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு மூவி அண்ட் இது கூட நம்ம நெட்ஃப்ளிக்ஸை தான் தமிழ் டப் பண்ணி அட் அ டைம் லைக் வேர்ல்ட் வைட் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐஎம்டிபியில் 5.9 அண்ட் இது என்டையர் ஆக்ஷன் த்ரில்லரான கேட்டகரியான மூவி. என்டையர் மதர் டாட்டர் ப்ளஸ் ஒரு கேரக்டர் இருக்காங்க அவங்க கொஞ்சம் அசாசின் ஆட்டம் அண்ட் இந்த சின்ன பொண்ணு இப்போது
திடீர்னு காணாமல் போயிடும், கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஸ்கியூ மிஷின் ஆட்டம் தான் இந்த படத்தை ஃபுல்லாக அப்படியே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பை த வே உள்ளே நிறைய எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷனாக தான் இருக்குது. ஆனால் ஆஸ் ஏ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வைஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்லோ அண்டு ஒரு ஆவரேஜான மூவி ஆட்டம் தான் தெரிஞ்சிருக்கு. இதே கான்செப்ட் நிறைய நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் நினச்ச லெவலான ஒரு ஹை ப்ளஸ் அந்த மூமெண்ட்லாம் க்ரியேட் ஆகலையா, அதனால இதை வந்து ஒரு நார்மலாக தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வியூ இருக்கும், ஸோ அதில் நீங்கள் பார்த்து மேபி என்ஜாய் பண்ணலாம். ஆனால் எனக்கு நார்மலாக தான் இருக்கா, ஸோ அதனால் அப்படியே வீடியோ கடைசியில் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா நல்லபடியாக தமிழ் டப் பண்ணியெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா, ஸோ இன்கேஸ் பார்க்காம தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இதுதான் டோட்டலாக நம்ம செப்டம்பர் மந்தில் ரிலீஸ் ஆன மூவிஸ் அண்ட் இன்னும் நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. எல்லாமே கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் அண்டு நிறைய சின்ன சின்ன அங்கங்கே சீரீஸ் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படியோ வீக்லி தனியாக நம்ம ரீசன் தமிழ் டப்பிள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா சில பெஸ்ட்டாக நீங்கள் இன்கேஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்குற மாதிரி மூவிஸ் தான் மந்தோட கடைசியில் நம்ம பெஸ்ட் தமிழ் டப் மூவிஸ் திஸ் மந்த்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி சொன்ன எந்த மூவியை பற்றி கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அது கூட அப்படி நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. So that's all guys, keep watching, keep supporting, play Tamil Dub. See you in next video, bye guys.